வணக்கம் அண்ட் வெல்கம் டு புவனாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். நூக்கல்ல வச்சு செய்ய போற ஒரு சைட் டிஷ் நூக்கல் சாப்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நூக்கல் நல்லா எலசா கடச்சதுங்க குட்டி குட்டியா. இந்த நூக்கல் நம்ம யூசுவலா சாம்பார், குருமா காய் இன்மாலாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இப்போ அதுல சாப்ஸ் செய்ய போறோம். மிளகு போட்டு சாப்ஸ் மாதிரி பண்ண போறோம். நீங்க நம்பவே மாட்டீங்க இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது நம்ம எப்படி செய்யறதுன்னா முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த தனியா தூளுங்க 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூளுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை இதிலே போட்டுருங்க. நம்ம இப்போ மசாலாவை அரைக்க போறோம். இப்போ இந்த ட்ரையா இருக்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் அதை ஒரு ஓட்டிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு ஆட்டினோம்னா நல்லா மசியும். இது நான் ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கிறேன் மிக்சி ஜார்ல. பாருங்க இது நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு, நான்வெஜ்ல பண்றோம்னா நிறைய இஞ்சி பூண்டு போடலாம். இது வெஜிடேரியன் தானங்களே, அதனால ஒரு சின்ன பீஸ்ல இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் தானே போட போறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி நிறைய போடலாம். இதுதான் இதோட நல்ல டேஸ்ட் கொடுக்க போது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மெய்யாக அரைச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் செய்கிற வேலை ரொம்ப சிம்பிள் தான். இந்த கடாயில் கடாய் பற்ற வச்சுருக்கேங்க. இந்த நூக்களை போட்டுடலாம். இந்த அரைச்ச மசாலாவும் போட்டுடலாம். நூக்கல் வேகிறதுக்கு தண்ணி நம்ம மிக்சி கழுவி அதையே யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் நூக்கல் வேகணுங்க. இப்போ இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நூக்கல் வேகணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நூக்கல் வேகும் போது இந்த மசாலாவும் நல்லா நமக்கு சுண்டி வந்துடும். அப்புறம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் பீட்ரூட் வச்சும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பீட்ரூட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது நம்ம லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா சூட் ஆகும். இந்த நூக்கல் வேகிற வரலும் இதை நம்ம இப்போ மூடி போட்டு வைக்கலாங்க. நூக்கல் வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸில். அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம நூக்கல் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டோங்க. நான் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். இப்போ காய் வெந்துச்சுங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய் வேகிற வரலும் நான் ஸ்லோவில் வச்சுருந்தேன். இப்போ ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். நான் ஸ்டவ்வை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான்வெஜ் கூட இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான்வெஜ்ல யூஸ்வலாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதா மிளகு போட்டு, ஆனால் நூக்கல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி நான் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை காலிஃப்ளவரில் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் சிறுகீரை கூட்டு போடுற அன்னைக்கு காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பேன் அந்த லன்ச் மெனுவில். நீங்கள் செக் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது காலிஃப்ளவரும் போட்டு பண்ணலாம். டபுள் பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி வெஜிடபிள் மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு இந்த மாதிரி மிளகு போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சாப்ஸ் மசாலாவுக்கு நான் கேரண்டி. நீங்கள் நிஜமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்டியான நூக்கல் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.